ரொம்ப அர்ஜென்ட்டோ அங்கக்கு பாம்பேல கல்யாணம், அதனால குடும்பத்தோட கார்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், என்னால மறக்க முடியல சார். ஒண்ணு செய்யுங்களேன், நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க, கார் ரெடியா இருக்கும். அவனா சரியும் சொல்லிட்டானே, பசுபசு என்ன இப்படி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க சார். கார் விட்டு போங்க, மறந்துடாதீங்க. மாதவா, ஹலோ, குட் மார்னிங் சார், சௌக்கியமா? ஏண்டா காலையில வீட்டுக்கு வந்து ஏண்டா டிஃபன் சாப்பிட வந்து ராஜா என்ன போகிறான்ல? வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு சார், அதான் வந்துட்டேன். சரி, பின்னால டிஃபன் கார டிஃபன் இருக்கு, எடுத்துக்க. எடுத்துக்கிறேன் சார். யாரா அது, இப்படி ஆறு அடிக்கிறது? வக்கீல் சார் தான். ஹலோ ஹலோ, மிஸ் ராம்நாத், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், மிஸ் வரதராஜன். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீங்க ஒண்ணும் புதுசா கொலை கேஸ் கண்டுபிடிக்கலையே. நீங்க கண்டுபிடிச்சாதானே உங்களுக்கு அகேன்ஸ்டா நான் வாதாட முடியும். ஏ சார், என்ன ரெண்டு பேரும் கோர்ட்ல எலியும் போலயமா வாதம் அடிக்கிறீங்க, இங்க வந்து இழையறீங்க? ப்ரொஃபஷன் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. வேல் சார், வேல் சார், மிஸ் வரதராஜன். அப்ப நான் வரேன்டா. மதவா, போயிட்டு வாங்க சார். ஓகே மிஸ் ராம்நாத், பை பை. மதவா, அம்மா தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க சார். ஆயில் ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஆமா சார். அடடே டீச்சர் அம்மாவா, வாங்க வாங்க. என்ன சைக்கிளை தள்ளிக்கிட்டே வர்றீங்க? பஞ்சரா? பஞ்சர் மட்டும் இல்லைங்க, ஹேண்டில் பார் சரியில்லை, பிரேக் சரியில்லை, சீட் சரியில்லை, சைக்கிளே சரியில்லையா? கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட் கடையில கொடுத்து சரி பண்ணி எடுத்து வைக்கிறேன், அப்புறமா வந்து வாங்கிக்கங்க. எப்ப கிடைக்குங்க? நாளைக்கு வாங்கல. சைக்கிள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டங்க. நான் எதுக்காக இருக்கிறேன்?
சைக்கிள சரி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு வாங்க, இந்த கை பை. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தம்பி ராஜு, முடிச்சுடா முடிச்சுடா, தூங்கறா முடிச்சுக்கடா. ஏமா உனக்கு முன்னாலே படப்படாத சொன்னப்பா, அண்ணன் வந்தா தான் சாப்பிடுவேன்னு அளவு பிடிக்கிறான். என்ன என்ன பண்ண சொல்ற? என்ன ராஜு அப்படியா? சாப்பிடு சாப்பிடு, அப்புறம் தூக்கலாம். ஊருமா பல்ல தட்டி போடுவ, தட்டி வளர பிள்ளை வயது வச்சிருக்க, போடுமா அவனுக்கு. எனக்கு போறமா, எனக்கு போறோம். நீ போடுமா, படிக்கிற பிள்ளை நிறைய சாப்பிடணுமா, வேலை செய்யறவரு கொஞ்சமா சாப்பிடுவோம். பெட்ரோல் பங்க்ல போய் பாரு, எதுக்கு கேட்டாலும் மாதவா மாதவா அண்ணன் உயிர் எடுக்கிறாங்க. வேலை செய்யறவரு திம்பு வேணும். என்னமா துரை பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறாரு? நான் என்னத்த பகண்டேன், அண்ணனை பத்தி தம்பியும் தம்பியை பத்தி அண்ணனும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாதவா, என்ன பொறுத்த வரைக்கும் பேருக்கு தப்பா நான் அவனுக்கு அம்மா, அவனை பொறுத்த வரைக்கும் நீதான் அவனுக்கு அப்பா அம்மா அண்ணன் தெய்வம் எல்லாம் நீதான். ஆமாப்பா, அப்படித்தான் இருக்கணும். பஞ்சகம் இல்லாம அஞ்சு பேத்தே தலையும் வாழையும் தவிர மெத்தது தங்களை. எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் நிறைஞ்ச ஆயுசோட பாசத்தோட இருந்தா அது போதும். அதை விட வேற எனக்கு என்னப்பா வேணும்? அப்படியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜா. என்னடா ரெண்டு சட்டையும் பாத்துட்டு இருக்கேன், ரெண்டுமே காக்கி தான்டா? ஆமாங்க, ரெண்டுமே காக்கி தான். ஆனா ரெண்டு ஒன்னா எடுக்கலாம். இது என் உடம்ப தாங்க மறைக்குது, ஆனா இது ஊர்ல உள்ளவங்க உடமை உயிர் எல்லாத்தையும் பாதுகாக்கிற கவசம் ஆச்சுங்களே. மாதவ, உனக்கு புரிஞ்ச இந்த விஷயம் ரொம்ப பேர் புரியலட. இந்தாங்க காப்பியில சக்கரை போடப்படாதா? போடாதியமோ, கசக்குதுரா. கசப்பான காப்பியை சாப்பிட பிடிக்கலன்னா ஐயா இனிமே காப்பியே குடிக்க வேண்டாம். மாதவன் பேச்சுக்கு மறுபேச்சு ஏது? குடிக்கிறேன் கண்ணாயிரம். நான் அப்ப இருந்து பாக்குறேன், நீ என்ன கைய கட்டிக்கிட்டே நிக்கிற? செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லையம்மா, அதனால செவனேன்னு கைய கட்டிக்கிட்டு நிக்கிறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பூசுக்கு பாலிஷ் போடுறதுல இருந்து கரிகா வாங்குற வரையிலும் எல்லாம் மாதவனே செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா நான் ஒருத்தர் என்னத்துக்கு நீங்க ஆடோணி? ராஜா, கண்ணாயிரம் ரொம்ப கோவிச்சுக்கிறாள்ல. அப்பா, நீ சர்க்கார்ல சம்பளம் வாங்குற, அந்த வேலையை நீ கவனிச்சுக்க. வீட்டு வேலையை மாதவன் தான் கவனிப்பான். மாதவனை பத்தி உனக்கு தெரியாது, அந்த விஷயமே வேற. ஏமா, ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு ஐயா கேட்க பயமா இருக்கு. ஐயாவோட அந்தஸ்துக்கும் பெட்ரோல் பங்க் மாதவனுக்கும் அது என்ன அவ்வளவு ஒரு நெருக்கம் நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாயிரம், 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா இன்ஸ்பெக்டரா இருந்த போது திண்டிவனத்துக்கிட்ட ஒரு கள்ளக்கடத்தல் கேஸ பிடிக்க போயிருந்தாரு. அப்போ திண்டிவனத்துல டிராவலர்ஸ் பங்களாவில தான் தங்கியிருந்தாரு. இந்த பையன் இங்க வந்து தங்கறவங்களுக்கு ஏதாவது இடுபடி வேலை செய்வா சார், ஏதாவது கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்குவான் சார். அப்படியா? வெரி குட். நான் ரெண்டு மூணு நாள் தங்க போறேன், எல்லாத்தையும் கவனிச்சுக்க. சரி சார். வழக்கமா ஐயாவுக்கு வேண்டிய சாப்பாட்டு காரியங்களை கவனிச்சுக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிடிக்கிறேன்
இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் வந்தவாசி போகணும். அங்கதான் கடத்தல்காரங்களை பத்தின தடையும் கிடைக்கும். மணியாச்சு, பசி உயிர் போகுது. வாட்ச்மேன் எல்லாம் ரெடி சார், வாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருந்தது. அவங்க பின்னாலேயே போன. நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. அதோ ஓடுறாங்க சார். ஐயா, என் பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டான? ஐயா இல்லம்மா, நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன். அவன் மாத்திரம் இல்லைன்னா என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். என்னை காப்பாத்துற அவருக்கு வழி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கே நீங்க என் கூட புறப்பட தயாரா இருங்க. சார், உங்க சாப்பாட்டுல விஷத்தை வச்ச கடத்தல் கூட்டத்தை சேர்ந்த கவுடி பையன் இவன் தான் சார். இன்னைக்கு இந்த காப்பியை குடிக்க நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆமா கண்ணாயிரம், அப்ப கண்ண மாதிரி வந்து என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துறதே இந்த மாதவன் தான். நீங்க மட்டும் என்னங்க, எனக்கு கொஞ்சம் அவ செஞ்சிருக்கிறீங்க. மரத்தடியில நாடு எடுக்கும் போல் மாதிரி இருந்த எங்களை அடைச்சிட்டு வந்து இங்க நல்லபடியா வாழ வச்சிருக்கிறீங்க. ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு என் தம்பியை நான் படிக்க வைக்கிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானுங்களே. நீங்க போட்ட பிச்சை தானுங்களே. சீக்கிரமா நேற்று உங்க சைக்கிள் நான் ரிப்பேர் கொடுத்துட்டேன். அது சரியாயிடுச்சானு பாத்துட்டு வர்றதுக்கு நேரம் இல்ல. அவ்வளவு வேலை இங்கே கோச்சுக்காதீங்க. வந்துட்டேன் சார். கொஞ்சம் இருக்கமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவரே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் செல்வம்னு பேரு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. ஆஹா, பேர்ல மட்டும் செல்வம் இல்ல, உண்மையான செல்வம். மெட்ராஸ் ஒரு மாசம் தங்க போறாரு. இந்த கார் இருக்கு, அது என்னுடையது. இவர்கிட்ட தான் இருக்க போகுது. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அவ்வளவு அவரை கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. ஓகே ஓகே சார். சிங்கப்பூர் சார். நாளைக்கு அம்மாவில் தொடங்கியது பிறப்பு, ஆனாவில் தொடங்கியது படிப்பு. சன்மானம் என்பது சிறப்பு, என்றும் சன்மானம் தருவது உழைப்பு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஒரு
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குறையே இல்லா மனிதன் இல்லை. அம்மாவில் தொடங்குது பிறப்பு, ஆனாவில் தொடங்குது படிப்பு. தன்மானம் என்பது சிறப்பு, என்றும் தன்மானம் தருவது உழைப்பு. நாளும் சோம்பலை கழித்து நீ நல்ல பாதையை வகுத்து, அன்பு என்பதை போட்டு பகுத்தறிவு என்பதை பிடித்து. அம்மாவில் தொடங்குது பிறப்பு, ஆனாவில் தொடங்குது படிப்பு. தன்மானம் என்பது சிறப்பு, என்றும் தன்மானம் தருவது உழைப்பு. வீட்டுல யாரும் இல்லீங்களா? வேற யார் வேணும்? அம்மா அப்பா அண்ணன் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க வேண்டாங்களா? என்ன இந்த உலகத்துல அல்லாடு விட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நான் ஒரு அனாதை இல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. பாத்தீங்களா, முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். இத வந்துட்டு. என் தம்பி ராஜு எப்படிங்க இருக்கான்? நல்லா படிக்கிறானா? ரொம்ப கெட்டிக்கார பையன் தான். ஆனா படம் வரையறதுல இருக்கிற அக்கறை பாடம் படிக்கிறதுல இல்ல. நான் ஜாஸ்தி படிக்கலைங்க. என் தம்பியாவது நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய மனுஷன் ஆக்கணும்னு எனக்கு நெஞ்சு நிறைய ஆசை. நீங்க தான் அதுக்கு ஒத்தாசப்படணும். ஓ, அதுக்கு நாங்க நம்ம இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோமே. ஒருத்தர் ஒருத்தர் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை, ஆனா உங்களை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்? என்ன கூப்பிடணுமா? ஒரு ஜாட பார்த்தாரா ஒடியால் திருவனை புதுசா ஒரு பெரிய மனுஷனை எதேச்சியா பார்த்தாலும் போறோம். ஆதியோட அந்தமா விசாரிச்சு விடுறது சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பார்க்க மாட்டேன். நீ என்ன துப்பறியறவனா? துப்பறியறவனா வர முடியல, துப்பு கொடுக்க வந்திருக்கேன். பாப்பா பொய் சொல்லப்படாது, திருடப்படாது, வேற எது செஞ்சா என்ன? நேற்றுக்கு ஐயாவ பெட்ரோல் பங்குல பார்த்தேன். நம்ம வக்கீல் ஐயா காரணதான் ஐயா கண்ணு அப்படியே அலைஞ்சது. நீங்க அலையலாமா? நான் இருக்கிற போது நீங்க அலையலாமா? நல்ல மனுஷனுக்கு நாலு விதமான பழக்கமும் தெரியும். இப்ப பசி எடுக்குது, ஹோட்டலுக்கு போறோம். துணிமணி தேவை, ஜவுளி கடைக்கு போறோம். துணிமணி தேவை, ஜவுளி கடைக்கு போறோம். சாப்பிடணும், ஹோட்டலுக்கு போறோம். அதே மாதிரி ஆசை அபிலாஷை இருக்கணுமே. அது உங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே தீரணும். இல்லைன்னா பச்சை பச்சை நான் எப்படி எப்படி என்ன ஆகிறது? அத நாசுக்கா காதும் காதும் வச்ச மாதிரி ரெண்டாம் பேருக்கு தெரியாம செட்டப் பண்ணி கொடுக்கறதுல மான அவள ஒரு காலை போட்டா அது மது மாது மட்டும் உங்களுக்கு தான் எனக்கு தொழிலுக்கு தூங்கம் பண்ண மாட்டேன். அதுல இருக்கிறது ஒவ்வொன்னு ஒவ்வொரு வகையிலும் வசதி. தங்கம் வைரம் வைடூரியம் நவரத்ன மாலையே இருக்கு. ஐயா குறி வைக்க வேண்டியது ஜாதகத்தை நான் சொல்ல வேண்டியது. தெரியுமே தெரியுமே, எது சுலபத்துல கிடைக்காதோ அதனால உங்க கண்ணுல படும். ஏன் இது கிடைக்காதா? ஏன் கிடைக்கா? உங்களுக்கு கிடைச்சாதா என்ன தொகை கொஞ்சம் அதிகமாகும். ஆகட்டுமே, உங்க அந்தஸ்துக்கு ஆகணுமே. இது இருக்க பாரின் டூர் போயிட்டு போன வாரம் தான் வேண்டாம் ஐயோ தெரியும். அது பழகுற நேக்கு, பேசுற போக்கு, பாக்குற லுக்கு எல்லாமே பாரின் தான்.
என்னையா ராவ் நேரத்துல வந்திருக்கேன். அவனுக்கு மட்டும் ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் சொல்லி இட்டுக்கணும் போற. ஆனா பாதி பேர் கடனை வச்சுட்டு போறான். அவன் போறான் கரண்டார பையன். இப்ப என்ன முதல்ல வச்சதுன்னு கெட்டு போச்சாக்கு. சீக்கிரம் புறப்படும். அந்த வண்டிக்கு பக்கத்துல நான் நிக்கிறேன். சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சில்லுன்னு புறப்படும். எப்படி சில்லுன்னு புறப்படும். சத்தரியா வந்துட்டேன். நீ மட்டும் என்ன காஞ்ச கருவேப்பில மாதிரி இருந்த இப்ப தக்காளி பரம் மாதிரி நம்ம ஊரு மாந்தோப்புல மாங்காய் திருடி மாட்டிக்கிட்டியே நிப்பாங்க நம்ம வண்டி நம்ம ஊர் பிள்ளைக்கு இந்த உதவி கூட செய்யலாம். எப்படி ஒரு கோழி ஒண்ணு கல்ல தென்பட்டது ஒரே அம்த அமுத்தி வண்டியில தூக்கி போட்டு கொண்டாந்து பிரம்மாண்டமா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும். நம்ம ஆல்பத்திலேயே நம்பர் ஒன் ஐட்டமா இருக்கணும். நீதான் முதலே இல்லாத வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படியோ உனக்கும் பணம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆசாமியங்க கண்ணம்மா நடந்து வரத பாருங்களேன். இருக்கட்டுமே, இவர்தான் நம்ம மாமூல் போட்டோகிராஃபர். இது நம்ம ஊரு பொண்ணு. இந்த பாரியா எல்லாத்தையும் நம்மது நம்மதுன்னு சொல்லி ஒரு நாள் யாரையோ பார்த்து நம்ம பொண்டாட்டின்னு போற செம்மையா உதவாங்க போற. நீ எப்பவும் கிண்டல் தான் இவருக்கு. நீ ஒண்ணு அச்சப்படாத அச்சப்படாதன்னு பச்சைமலையே சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, இவர் கையால படம் பிடிச்சு அதை என் கையில கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஐயோ பாவம், சீக்கிரம் புட்டிய. ஐயோ பாவம். நானும் பாக்குறேன் சரி, ஏதோ பழக்கம் போல இருக்கு நினைச்சேன். இப்ப என்ன எங்க ஊருக்காரு இப்ப ரொம்ப வசதியா இருக்கிறேன்னு சொன்னாரு. அது சரி, இந்த மாதிரி தொழில் பண்றவனுக்கு வசதிக்கு என்ன குறைச்சல்? எந்த மாதிரி தொழில்? ஐயோ, நீ நிஜமாவே ஐயோ பாவம் தான். பாவம் எப்படி என்ன? வா, இந்த உருவத்தை பாரு, அது போட்டிருக்கிற டிரெஸ்ஸை பாரு, அதன் கையில மோதிரத்தை பாரு, கழுத்துல செயினை பாரு,
ஜவ்வாது பொட்டு அத்தர் வாசனை கையில எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க போட்டோ ஆல்பம் வேற புரியல. நீ பலான ஆளா சொல்ல ஏன் அறிமுகப்படுத்திக்கிய நீ சும்மா ஏயா பச்சமலை சொந்த ஊர்க்காரன் செய்யற வேலையாது என்ன 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 குத்தாலும் கண்ணம்மா உன் நிலைய கண்டு பரிதாபப்பட்டு உன்னை ஒரு அந்தஸ்து கொண்டு வரலாம்னு நினைச்சேன் நீ மட்டும் இந்த பணத்துல விழுந்து விட்ட பள்ளத்துல விழுந்துருவேங்கிறியா பாவி என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சோ கேடு கட்டமனு ஒண்ணா ஒண்ணா வணக்கமாறு வேணும்னு அந்த மூலையில் இருக்குது கொஞ்சம் இரு குடி குடி இந்த வா அவசரப்பட்ட இப்படி விளக்கு மாறு வருது இல்ல இருந்து வாங்கிட்டு போவியா கோழிய பாக்குறேன் போடு அவன் கோழி பிடிக்கிறவன் போயிட்டான் அவனை விட்டுட்டியா பிடிச்சுக்க சொன்ன அவன் ஓடிட்டான் என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கான் கொஞ்சம் கேவலமா தான் நினைச்சிட்டான் ஆனா நான் மட்டும் வந்து பார்த்த உடனே நீ நல்ல பொண்ணாதான் இருக்கணும் தான் நினைச்சேன் நான் நல்ல பொண்ணுதான் நீ சொன்னா சரிதான் என்ன பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க படுபாவி பயல தவிர அவன் கிடக்குற அவடு யோ வந்ததுதான் வந்துட்டேன் நீ என்ன போட்டோ எடுத்து குடுக்குறியா அவன் தான் போயிட்டான் அப்புறம் எதுக்கு போட்டோ அடனே இல்லையா என்ன கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு அனுப்பணும் உனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகலையா எனக்கு கூட ஒன்னும் கல்யாணமே ஆகல ஐயா அதுக்காக நீ ஏன் இப்படி வைக்கப்படுற ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வைக்கப்படணும் நீ வைக்கப்படல நான் வைக்கப்பட்டேன் ஆமா உனக்கு கல்யாணமா ஏன் தெரியுமா போய் பவுடர் போட்டுட்டு தலையை வாரிட்டு வந்து போட்டோ எடுத்துடலாம். பச்சைமலை சார் இப்படி கொஞ்சம் வாங்க சார் ரெண்டு வார்த்தை பேசணும் சார் வாங்க சார் வாங்கறேன். அப்படிமா வலிக்கு சின்ன கார்ல வந்தா அவமரியாதை பெரிய கார்ல வந்தா மரியாதையா என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல பச்சைமலை சார் அறுவாணால வெட்டிடுவோம் படவா. ஏடா பெரிய மனுஷன் கூட கார்ல வரம்ங்கிற ஜோரா? உன் கூட எப்ப அவன் சேர்ந்தானோ அப்பவே அவனை நான் குப்பை தொட்டி நினைச்சிட்டு இருக்கேன். அந்த குப்பை தொட்டியில கிடக்கிற கிழிஞ்ச காயுதன்னு நீ வந்து என்ன கைய சொடி கூப்பிடுறிய? கைய வெட்டி பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சு கொடுத்து போடுற ஜாக்கிரதை கொண்டு விடுவா. அபிலாஷி தித்து வைக்கிறதான அடியருடைய வேலை. இந்த ஆல்பத்தை பார்க்க முடியாத தாராளமா? ஐயோ தாயே லோகமாதா, இந்த 27 திறந்த உடனே 27 கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? ரொம்ப செலவாகுமோ? 100 லிட்டர் பெட்ரோல் விலையாகும். 100 லிட்டரா? ஆல்பத்தை கொடுங்க. பரவாயில்ல கொடுங்க, ஒரு நாளைக்கு கிடைக்கிற கமிஷன் போட்டு போட்டு. சீமான் கூப்பிடுறேன், வரட்டுமா? இங்க நின்னா எப்படி? 27 மறந்துடாதீங்க. சரி 27. பச்சைமலை யார் இந்த பொண்டு? அதுவா வாத்தியாரம்மா, விவரம் சொல்றேன் புறப்படுங்க. அவங்க இருக்கலாம் சொல்றேன். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்படியா? ஓல்ட் ஸ்டூடண்ட். ஐ சீ. நான் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா இருந்தேன். அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் போய் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன். இப்ப ஐ அம் பிராங்க் வித் யூ. இப்ப நான் ஒரு லட்சாதிபதி. வெரி கிளாட், வெரி கிளாட். நான் சின்ன பையனா இருக்கும்போது கண்ணை திறந்து விட்டு இடமா செய்து இதுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கலாம் நினைச்சு வந்தேன். வெரி கிளாட், வெரி கிளாட். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க போய். நோ தேங்க்ஸ். அவங்க இருக்கட்டும். இவங்க யாருன்னு சொல்லலையே. மிஸ் காஞ்சனா. வணக்கம். 7th கிளாஸ் டீச்சர். மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் உண்டு. எனக்கு இன்ட்ரஸ்ட் உண்டு. ரொம்ப அழகா இருக்காங்க. நான் எவ்வளவு கொடுப்பேன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரு 25,000. வெரி கிளாட், வெரி கிளாட். உட்காருங்க, உட்காருங்க. காஞ்சனா, இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடத்துக்கு கவலையே கிடையாது. நீங்க கவலையே படக்கூடாது. போக போத்தா என்னை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க. வெரி கிளாட், வெரி கிளாட். காஞ்சனா,
ஒரு பெரிய விழா நடத்தி சாரை கௌரவிக்கணும். ஓ, எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. நீங்க நிஜமாவே பெரிய மனுஷன், அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப புகழ்றீங்களே. மறுபடியும் நாங்க எப்ப வரலாம்? எப்ப வேணா வரலாம். இது உங்க பள்ளிக்கூடம், உங்களுக்கு இல்லாத உரிமையா? தேங்க்யூ தேங்க்யூ. காஃபி கூட சாப்பிட போறீங்களே? ஒரு பெரிய விருந்தே சாப்பிட போறேன். பை பை. அடடே, கண்ணாடி வச்சுட்டு போயிட்டாரு. காஞ்சனா, இதை கொண்டு போய் கொடுத்துறீங்க? முருகா. என்னம்மா? இந்த கண்ணாடி அந்த ஐயா கிட்ட கொடுத்துரு. சரிம்மா.
சித்திரம் என் அழகில் அருகில் விலகில் இனிய சுகம் பெறவா, என் அழகில் அருகில் விலகில் இனிய சுகம் பெறவா. பொண்ணு தேவையா ஜின்னு தேவையா இரண்டிலும் சரி பாதி, போதை இரண்டிலும் சரி பாதி. கண்ணம் தேவையா கிண்ணம் தேவையா இரண்டுமே ஒரு ஜாதி, இங்கே இரண்டுமே ஒரு ஜாதி. கையிலே ஏந்தலாம் காதலில் நீந்தலாம், கையிலே ஏந்தலாம் காதலில் நீந்தலாம், கையிலே ஏந்தலாம் காதலில் நீந்தலாம். மாதவன் இல்ல? மாதவன் பேங்க் போயிருக்கான் சார். ஏன் சார், நான் பெட்ரோல் போட்டவங்க வண்டி ஓடாதா? ஓடு ஓடு. நீங்க எல்லாம் பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும். மாதவன் தண்ணி போட்டா கூட வண்டி ஓடும். சரி ஒரு 2 லிட்டர் போடு. ஆமா, அந்த அயோக்கியா புட்டா ராஸ்கல் படவா பச்சைமலை இங்க வந்தாரா? பச்சைமலை சார் பேர் எடுபடுறது. ஏ சார், பச்சைமலை சார் வந்திருக்காரா? என்ன சார் இது, இன்னமும் கவர்னர் பேரை கேட்ட மாதிரி ஓடி வரீங்க. என்ன இது ஆல்பமா? நீங்க வாங்க, அப்படி அப்படி துடிக்கிறார் இவரு. வாங்க, இந்த பச்சைமலை தான் தினம் தினம் ஆல்பத்தை காமிச்சு காமிச்சு ஏமாத்துறான். நீங்க தான் அப்படியா பெரிய மனசு பண்ணணும். அதே ஆல்பம், அதே ஃபிகர், அதே ஐட்டம், 27. இந்த 27க்காக நான் ஏங்கிட்டே இருக்கேன். என்ன சார் நீங்க சொல்றீங்க, 27 ஐட்டம் ஏங்கிட்டே இருக்கேன், என்ன சொல்றீங்க? பச்சைமலை 100 லிட்டர் ஆகும்னா 150 லிட்டர் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க தான் எப்படியாவது 27 செட்டப் பண்ணி கொடுக்கணும். என்ன சார் சொல்றீங்க நீங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேணா கமிஷனே. என் பெட்ரோல் பங்க்ல ஒரு வாரம் ஃப்ரீயா பெட்ரோல் போட்டுங்க. நீங்க உனக்கு எதனால அறிவு இருக்காயா? உனக்கு குண்டா டை என்ன அநியாயம் இது? நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு என் கற்ப காப்பாத்திக்கிட்டு வர, ஊர்ல அவன் என்ன பார்த்தா கண்ணகின்னு சொல்றான், கண்ணகின்னு சொல்றான். என்ன போய் இப்படி சொல்லிட்டே? ஐயோ, உனக்கு எதனால அறிவு இருக்கா? குண்டா கொண்டா ஆல்பத்தை கொண்டா 27 செட்டப். ஐயோ, நான் பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் கடைசின்னு நினைக்கிறேன். அம்மா டீச்சர். ஆமா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஓ, நல்லா இருக்காங்களே. உங்க அண்ணன்? என்ன சார் பைனாகுலர் பாக்குறியா? இந்த பாரு சார், எங்க டீச்சர் போறது ஜோரா தெரியு சார். அப்படியா? எங்க? ஆமா, ரொம்ப நல்லாவே தெரியுது. என்ன சார் இது? சிங்கம் கர்ஜனை பண்ணும், கணிச்சு திங்கிற மாதிரி நடிச்சு காட்டும். ரொம்ப நல்லா இருக்கு சார். உள்ள வந்து பாரு. வா வா வா. ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த பாக்கி சாப்பிடியா? ஏன் சார், நீங்க புள்ள பிடிக்கிற வண்டி பொண்ணு பிடிக்கிறவன் பேரு ராஜு. உங்க டீச்சர் அம்மா பேரு? காஞ்சனா டீச்சர். ஆமா, உங்க மேல இவ்வளவு பிரியமா இருக்காங்களே, அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாதா? அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். ஏன், அவங்க அம்மா ரொம்ப ஏழையா? பாவம் சார், அப்பா அம்மா யாரும் இல்ல. தனியா இருக்காங்களா? ஆமா சார். ராஜு, நீ சினிமாலாம் போறதுண்டா? ஓ, சண்டை படம் தான் நல்லா பாப்பேன். அப்படியா? இந்த படம் பாத்திருக்கியா பாரு? ஓ, ரெண்டு வாட்டி. ரெண்டு வாட்டியா? உனக்கு யாரு பணம் கொடுப்பாங்க? எங்க அண்ணா. அதோ பத்தியா, அதுதான் என் வீடு. வா போலாம். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போலாம். சரி, நீ எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம். அண்ணா, அண்ணா. என்னடா சத்தம் பலமா இருக்கு? இங்க பாரு. என்ன என்ன விஷயம்? இந்த மாதிரி பேனா நீ எங்கயாவது பாத்திருக்கியா? பெரிய ஓவியமா எட்டனா பேனா தானே? அது சைனா பஜார், இது சிங்கப்பூர். சிங்கப்பூர் பேனாவா? உனக்கு யார் கொடுத்தா? அப்படி கேளு, சொல்றேன். இவர் தான் கொடுத்தாரு. கொடுத்தாங்க? இவனை எப்ப பார்த்தேன், எங்க பார்த்தேன்?
நம்ம பள்ளிக்கூடத்து வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு. அப்பல் மாதிரி பெரிய காரணம் ஏறிக்கிட்டாரு, நானும் ஏறிக்கிட்டேன். சர்ன்னு போயிட்டாரு. அவன் கார்ல போய் ஏண்டாரு? என்ன சொன்னாவன்? நம்ம காஞ்சனா டீச்சர்ல அவங்க வீடு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தான் தெரியுமே, நான் கொண்டு போய் காமிச்சிட்டேன். இந்தாடா நீ ரொம்ப நல்ல பையன், இந்த பையனை கொடுத்துட்டாரு. என்ன செய்யறது, சமூகத்துல பெரிய மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. ஆமாயா, நீ எல்லாரும் பெரிய மனுஷன், உனக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து கன்றாதி. சொல்லல போய டீச்சரம்மா. பரேம்மா ராஜே, ராஜுவ நீதான பேப்பர் வாங்கி கடைக்கு வந்துச்சப்பா. அதே ஆமாமா, அத மறந்துட்ட பத்தியா. அம்மா, இன்னைக்கு ஆரம்பமே ரொம்ப அற்புதமா இருக்குமா. என்னப்பா சொல்றேன்? ஆமா, இன்னைக்கு தான் காஃபி காஃபியா இருக்குன்னு சொல்றேன். அப்போ இவ்வளவு நாளா காஃபி என்ன பெட்ரோல் மாதிரியா இருந்துச்சு? என்னம்மா, நீ உன் கையால நீ என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றம்மா. என்னடா எந்த ஐஸ் வைக்கிற? ஐயோ ஐஸா? ஒண்ணு இல்லம்மா. ஏண்டா உன்னை பத்தி உங்களுக்கு ஒன்ன பத்தி தெரியாதா? சரி விஷயத்த சொல்லு. அம்மா, நம்ம ராஜுவோட ஸ்கூல் டீச்சர் இல்லம்மா, காஞ்சனா டீச்சர் தானே. எனக்கு தெரியுமே. முன்னே உனக்கு தெரியுமா? ஒரு தடவை கடத்தருள உன் தம்பி காமிச்சா பார்த்தேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அம்மா, அது ரொம்ப நல்ல பொண்ணுமா. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நிஜமாவே நல்ல பொண்ணுமா? அம்மா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லம்மா. அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே இல்லாத அனாத பொண்ணுமா. ஐயோ பாவம், நல்லவங்களுக்கு தான் இது காலமே இல்லையப்பா. பாத்தியா பாத்தியா, உனக்கு நல்ல மனசு, நீ இறக்கப்படுற. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா? சில காலி பசங்க அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கானுமா, அது வீட்டுல தனியா இருக்கிறதுக்கே பயப்படுதுமா. என்னம்மா இது? நீங்க போய் என்ன வாங்க பொங்கனிக்கிட்டு. நான் உங்களுக்கு டீச்சர் இல்ல, உங்க மகனுக்கு தான் டீச்சர். சின்ன மகனுக்கு சொல்லுமா, எங்க அம்மா எனக்குன்னு நினைச்சு போகுது. ராசியாருமா, மகாலட்சுமி மாதிரி இருக்க. மாதவன் என்கிட்ட எல்லாம் சொன்னா, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், இது உன் வீடு, நாங்கெல்லாம் உங்க மனுஷங்க, நிம்மதியா இருக்கலாமா? என்ன இன்னைக்கு எத்தனை கவுன்சிலரை பிடிச்சீங்க? அதையும் கேக்குறேன், யார் யோகியா யார் அயோக்கியன்னு தெரியல. போற போக்க பார்த்தா எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டி வரும் போல் இருக்கு. யாராவே மாதவன். ஏங்க, என் மேல சந்தேகம் இல்லைங்களே, அதை இப்ப எப்படி சொல்றேன்? போ போதான் தெரியும், வர்றேன், பெட்ரோல் பங்க் கணக்கெல்லாம் பாக்க சொல்றேன். ஐயா, அவர் ரொம்ப நல்லவருங்க. அம்மா பத்துக்கலாமா? ஒரு காரங்க சவகாசமே வேண்டான்னு தோணுதா? உனக்கு டியூட்டி 8 மணி தானே முடியுது, அதுக்குள்ள எப்படிங்க வந்தேன்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் முன்னாலேயே வந்துட்டேன். காலையில என்ன இங்க பார்த்தேன், அப்புறம் பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன். அப்பெல்லாம் இல்லாத முக்கியமான விஷயம் இப்ப என்ன? பங்க்லயே நினைச்சேன், இடம் பொருள் இல்லையா,
அம்மா இருக்கும் போது சொன்னாதான தேவையில்ல. அதான் வேறுதா, இது ஊழல் தான், இல்லாட்டி ஒரு அக்கமடேஷன் எதுக்கு? சும்மா இருங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானா? மாதவா என்ன விஷயம்? அம்மா ஐயா சொல்ற மாதிரி இது ஊழல் இல்ல. ஊழல்? அம்மா இது இது ஒரு பொண்ணு விஷயம். பத்தியா பத்தியா, நான் சொல்லல, இவ ஏதோ தப்பான்ட்டு தான் வந்திருக்கேன். என்ன பார்த்து பேசுறேன், எந்த பொண்ணு என்ன விஷயம்? அடாடாடாடாடா, கொஞ்சம் சும்மா இருங்களேன், அவன் சொல்லி முடிக்கட்டும். சரிப்பா, நான் ஒண்ணும் பேசல, நீயே சொல்லு. அம்மா அந்த பொண்ணு பேரு காஞ்சனம்மா, தம்பி படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு. காஞ்சனா டீச்சர்? லவ்வ உனக்கு ரொம்ப முக்கியம் தேவைதானே? என்ன லவ்வா? வாவா, என்ன தப்பு? நீங்க லவ் பண்ணல? என்ன? ஆமா நான் உன்ன லவ் பண்ண, என்னடா சிரிப்பு, பல்ல தட்டி விடுவேன். ஏன் நான் லவ் பண்ண கூடாதா? நான் அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க இந்த காலத்து பத்தி எதுலயுமே சீரியஸா இல்லையா சார்? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் சார். நான் சீரியஸா பாரு. ஏமா அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா? மாதம் என்ன மடப்பலாமா? கூட்டி வந்திருக்கேன், வெளியே நிக்க வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் வெளியே நிக்க வச்சிருக்கேன், என்னடா நீ ஒரு விவரம் கெட்டவனா இருக்க? என்னடா போய் என்ன இப்ப? ஒண்ணு இல்ல, லவ் பண்ணலாம். அவரு விவரம் கெட்டவன், உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு? வாமா வா. தெய்வம் சொல்லிட்டா உள்ள கூட்டு போய் காப்பி விடு. நானும் இந்த காபி பிடிக்கல அம்மா, எனக்கும் காபி பிடிக்கும். கொடுப்பல்ல அதுக்குள்ள ஏன் அலையிருக்கு? ஞாபகம் சொன்னா இல்லடா? ஆமா ஆமா, பொண்ணு நல்லா இருக்கா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூவா அயோக்கிய ராஜ்கர், கல்யாணத்துக்கு முந்தைய பொண்ணை வீட்டு போட்டு அனுப்பி. இல்லைங்க, அப்படி ஒரு நிலைமை. இந்த வார ஏதாவது தப்பு தண்டா பண்ண தொலைச்சு விடுவேன் ஜாக்கிரதை. எப்படி அது? தம்பி இருக்கா, அம்மா வர இருக்கு, அதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே இல்லைங்க. கருணாசி பத்தியா, இந்த பணத்தை கட்டிக்க நான் தயாரா இல்ல. பணம்னே சொல்லிவிட்டான். நீ என்ன செய்வ? குரங்க படம் இருக்காள் தானே? எனக்கு இருக்கு, எனக்கு தொழில் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. வாங்க வித்த காட்ட புரிய. இந்த பத்தியா உன் போட்டோ, ஒன்ன விட அழகா இருக்கா இல்லையா இது? அடப்பாவி, இதை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி இதை அனுப்புன? என்ன 300 மைல் தள்ளி மாப்பிள்ள தேடுறிய? 3 அடிக்குள்ள நான் இருக்கிறேன், கவனிக்கக்கூடாத. ஓஹோ, திட்டம் போட்டுதான் வேலை செஞ்சிருக்கீங்களே. நான் எதுலயுமே அப்படிதான். நீங்க முடிவு பண்ணா போதுமா, நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? எனக்கு இந்த ஆம்பளைங்களே பிடிக்கல. அவங்க கிடக்குறாங்க, விடு, என்ன கல்யாணம் பண்ணிக்க. முதல்ல நான் என் சொந்த கால்ல நிக்கணும். இப்ப எந்த கால்ல நிக்கிற? சொந்த கால்ல நிக்கிறேன். ஓஹோ, நான் ஒரு வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்? பின்ன என்ன வேலைக்கு போனன்ற? படிச்சிருக்க வேண்டாமா? நானும் படிச்சிருக்கேன் ஐயா, 10ஆம் கிளாஸ் வரைக்கும். 10ஆம் கிளாஸ், ஆமாவா? 40ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வேலை இல்லாம திண்டாடுறானா? 40ஆம் கிளாஸா? பின் என்ன? இங்கேயே நீ எனக்கு அசிஸ்டண்டா வந்துரு. இங்கயா? ரொம்ப லட்சணம் தான். இந்த பாரு, பொம்பளை போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்களா, நான் அதுல சேரலான்னு இருக்கிறேன். உள்ளபடியே உனக்கு என் மேல அக்கறை இருந்ததுன்னா சிபாரிசு பண்ணி அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த பாரு, போலீஸ் ஆபீசர் ராமநாதன் இங்க என் கைக்குள்ளே இருக்கார். நீ அப்ளிகேஷன் எழுதி நான் வேலை வாங்கி தரேன். அம்மா துண்டு கொண்டு வர மறந்துட்ட, கொஞ்சம் துண்டு எடுத்து கொடுங்களேன். அம்மா கடைக்கு இருக்கிறாங்க, அதை நான் கொண்டுகிட்டு வந்தேன். அப்படி திரும்புங்க, துண்டா கொடுங்க. இருக்கிட்டு இருக்கட்டும், துண்டிக்குதான் இருக்கு. என்ன இப்போ இந்த பாரு, இந்த மாதிரி சந்தர்ப்பம் இனிமே எப்ப கிடைக்குதோ? ஒண்ணு அம்மாவும் கூட இருப்பாங்க, இல்ல தம்பி ராஜு ஒன்னே சுத்தி வந்துகிட்டு இருப்பான் பூனை குட்டி மாதிரி. எது ரெண்டு பேருமா இல்லையே? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு வார்த்தை உங்ககிட்ட பேசலாம்னு. நல்ல இடம் பாத்தீங்க, துண்டு கொடுங்க. இந்த துண்டு. நீங்க இருக்க? அம்மா ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா? ஓ பண்ணிட்டேனே, பாருங்க. என்னடா இதெல்லாம்?
இதான் டீச்சர் வீட்டு கணக்கு, நான் தான் கண்ணால பார்த்ததெல்லாம் கையால பணம் போட்டுருவேன். நீ அப்பதான் வந்துட்டியா? டீச்சர் ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கல, இது உங்ககிட்ட வேண்டாம் என்கிட்ட இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி படமெல்லாம் வரையக்கூடாது தெரியுமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நான் பார்க்க கூடாது தெரியுமா? வயசு பொண்ணு எத்தனை வீட்டுல வச்சிருக்கிறது? நாலு பேர் நாலு பேருமா பேச மாட்டாங்களா? நாலு பேர் நானே பேசுறேன். தெரியும், அதுக்காகத்தான் வந்திருக்கேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு நான் பாக்கணுமா? அறிவிக்கா அவருக்கு என்னங்க? நான் நானே பார்க்க போறேன். அம்மா சரி கிருஷ்ணனுக்கு அந்த நாள் ரொம்ப சிரேஷ்டமான நாள். மாதவா, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேம்மா. ராஜா கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வந்திருக்கான், அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களோ. நான் வந்துதான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லாம செஞ்சிட்டீங்களே. மாதவா, அம்மா ஒரு பக்திமான் தெய்வத்தை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போனானா, கோயில்ல தெய்வத்தை காணாம தகிச்சு நின்றுட்டு இருந்தப்போ பின்னால இருந்து தெய்வம், நீ என்ன நினைச்சப்பவே உன்னை பாக்குறதுக்காக நான் ஓடி வந்தண்டா, ஆனா நீ என்ன இடிச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி இருக்கும்மா. என்னடா கல்யாணத்துக்கு முந்தைய கிழவ மாதிரி பேசிக்கிட்டு அவனை சக்கர பொங்கல் கொடு. எனக்கு வயிறு மட்டும் இல்லைங்க, மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. உங்க பாசத்துக்கும் பரிவுக்கும் முன்னால நான் திக்கு முக்க அடிப்படுறேங்க. என்ன சார் நீங்க? கண்ணம்மா, என்ன உளறறான்? நான் மட்டும் முதல்ல இதை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட பேசி இருந்தேன்னா நான் சொன்னபடியெல்லாம் கேட்டிருப்பாரு. என்ன சார்? கல்யாணம் வேலை பாக்குறதுக்கே உங்க ரெண்டு பேருக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்கே. என்ன பண்றது, நாளைக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகளுக்கு என்னைக்கு விலாசம் எழுதி வைக்க வேண்டாமா? அவர் ஒரு பெரிய லிஸ்ட குடுத்துட்டு போயிருக்காரு. அவனுக்கு ஊரெல்லாம் சுனாயுதங்க, தேடி பார்த்தா கூட ஒரு எதிர் இருக்க மாட்டான். ஏமா மணி ரொம்ப ஆகுது இல்ல, அவன் எப்ப வர போறானோ? இப்ப சாப்பிடுவோமா? இல்ல சார், அவர் வரட்டும்.
வைப்பாங்க. பெற்றோருக்கு மாதவனா மறுபடியும் அடிக்க வந்துட்டியா? என்னங்க இது, எனக்குன்னு வேற வேலையே இல்லையா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு விட்டு கார் எது ரோடு எதுன்னு புரியாம உழுந்து கிடந்தீங்க. உங்களை கொண்டாந்து சேர்த்ததே நான் தான் இருக்கேன். மாதவா, நீ பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி இருக்க, ஆனா உன் மனசு பஞ்சு மாதிரி. மாதவா, என்ன விஸ்கி இது? ஃபாரின் விஸ்கி. சிவாசிக்கு நீ பாத்திருக்கவே முடியாது. என்ன குடி? இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லைங்க. வேண்டாங்க. பழக்கம் இல்லையா? சரி, ஓ ஹெல்த்துக்காக நான் இந்த ஸ்காட்ச் விஸ்கி குடிக்கிறேன். என்னங்க இதுக்கு மேல? ஏங்க, ஒரு அர்த்தம் இல்லையா? எப்பதாங்க நிறுத்துவீங்க? நிறுத்துறதா? நானா? இதையா? இத நான் நிறுத்த மாட்டேன். என்னங்க அப்படி கேட்டீங்க? இருங்க, இந்த பாருங்க, கல்யாணத்துக்கு நீங்க அவசியமா வரணுங்க. இந்தாங்க, அவசியம் வரணுங்க. கண்ணு தெரியாது இல்ல மாதவா? பொண்ணு பேர் என்ன? காஞ்சலாங்க. ஆமாங்க. ஓ ஓ ஓ ஓ, அந்த காஞ்சலாவா? வெரி குட், வெரி குட். மாதவா, my hearty advance congratulations and presentation. இத பாக்குறேன், 10,000 ரூபீஸ். வேண்டாங்க, நான் மனசார குடுக்கறேன், வாங்கிக்கப்பா. உங்க ஆசீர்வாதமே போதுங்க. எனக்கு தெரியும் நீ தன்மானம் உள்ளவன், அதனால தான் தானம் கொடுக்கறத வேண்டாங்கற. ஓகே, இதுக்காக எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிட. என்ன சொல்றீங்க மாதவா? இன்னும் 10-15 நாளைக்கு அப்புறம் தானே காஞ்சனா உனக்கு மனைவியாக போறா. அது வரைக்கும் அவ உனக்கு ஒன்னும் உறவில்லையே. புரியல? புரியறா மாதிரி சொல்றேன். நான் பெரிய மனுஷ, ஆசைப்படுறேன். நீ நல்லவன், நானும் நல்லவன் தான். ஆனா மாதவா, எனக்கு ஒரே ஒரு வீக்னஸ், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை என்னால மறக்க முடியும். அதனால ஒரு நாளைக்கு எனக்காக காஞ்சலா விட்டு நீ பாம்புன்னு காட்டுச்சு உன்னை இங்கேயே. நீ உழைச்சா கூட 10,000 ரூபாய ஒரே சமயத்தில் உன்னால பார்க்க முடியுமா? பணம் கம்மியா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? பிரீஃப் கேஸ் எடுத்துக்க, அதுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் காய்ச்சலா என் கூட இருக்க. அது ஏற்பாடு பணத்தை எடுத்துக்க. பொண்ணு பொண்ணு
ஓஹோ கண்ணாயிரமா? இங்கே இந்த நேரத்துல இந்த பக்கமா? நான் கேட்க வேண்டியது நீ கேக்குறியா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க அடுத்த ஜாமதி அலையாதப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் அலையணும். தீப்பிட்டி கொடு. மாதவா தீப்பிட்டி, என்னைய வச்சுக்க சொல்றியா? வயிற்றுக்கார பிள்ளை முகத்தை மூடிக்கிட்டே தூங்குறானே. எங்க போயிருப்பான்? மாதவனாது? ஆமா சார். என்ன என்ன கூட பார்க்காம போறான்? ராஜு வாங்க வாடா. இங்க இந்த நேரத்துல எங்கடா போயிருந்த? இல்ல டீச்சர், சும்மா காத்தாட. காத்து வாங்க போன பையனா இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருக்க? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீ சினிமா பார்க்க தானே போயிருந்த? ஆமா டீச்சர். அப்படியே வந்துட்ட? டிக்கெட் கிடைக்கல. ஏண்டா நீ தனியா செகண்ட் ஷோ பாக்குற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரியவன் ஆயிட்டியா? இனிமே போல டீச்சர். சரி சரி, வர வழியில எங்காச்சும் அண்ணனை பாத்தியா? ஓ பாத்தனே. இல்ல பாக்கல. என்னடா உளற? பாத்த எங்கிற பாக்கலங்கிற? நான் எங்க பாத்தேன்னு சொன்னேன். நான் அண்ணனை பாக்கல பாக்கல பாக்கல. ஏண்டா ராஜு கூச்சல் போடுற? ஏன்னே தெரியல, கேட்ட ஏக கத்து கத்துறான். ஏண்டா சாப்பிட்டு படுத்தனி எங்கடா போன? அவன் முகத்தை பாருங்க, பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. ஏமன் ஜாமத்துல வெளியே போகாதன்னு சொன்னா கேட்டு தொலைறானா? ஏண்டா சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற? பேசாம படுத்துக்க. அண்ணன் கிட்ட சொல்லி டாக்டர் மட்டும் கூட்டிட்டு போய் சொல்றேன். சொன்ன பேச்சு கேளியா? சொன்ன பேச்சு கேளு. இவ்வளவு நேரமா பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்தேன். சாப்பிடுவாங்க. எனக்கு பசிக்கல. ராத்திரி நேரத்துல வெறும் வயிற்றோட படக்கூடாதுப்பா, கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. பசிக்கல என்ன போக? அலைஞ்சிட்டு வந்த களைப்புலதான் அப்படி அழுத்துக்கிறேன். வேற ஒண்ணு இல்ல சார், சுண்ட வத்த குழம்பும் சுட்டு அப்பளமா வச்சிருக்கேன். பார்த்தா தன்னால பசிக்கும். சாப்பிடுவாங்க. ஏன் உயிர் இருக்கிறீங்க? பசிக்கல நீங்க போய் சாப்பிட்டு தூங்கல போக. ஏன் உடம்பு
வந்து 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 அந்த சிங்கப்பூர் மாமா தம்பி என்ன சொன்ன என்ன சொன்ன இந்த சிங்கப்பூர் மாமா அவன் என்ன மறக்கல பயமுறுத்திட்ட அது இல்ல அது இல்ல சிங்கப்பூர் மாமாவை நீ நீ கொண்டுட்ட ராஜகண்ணு நீ தூக்கத்துல ஏதோ கெட்ட கனவு கண்டு இப்போ வளர்ற அப்படித்தானப்பா என்னடா ஏதோ உண்மை அந்த மாமாவை கைத்து நிறுத்தி கொண்டு போய் சொல்றேன் போய் சொல்றேன் ஏடா ஏடாங்க வந்த ஏங்க வந்த அவரு எப்ப பணம் வேணும்னாலும் வா அப்படின்னு சொன்னாரு இன்னைக்குதான் சினிமா கடைசி அதுக்கு பணம் வாங்கறதுக்கு வந்தேன் அங்க ஜன்னல் திறந்து அதுவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன் உன்னை நான் கொண்டுடுவேன் கொண்டுடுவேன் வரங்க இப்ப நீ சொன்ன மாதிரி வெளியே சொன்ன அவரை கொன்னபோது அதே மாதிரி ஒண்ணு கழுத்து கழுத்து கொண்டுடுவேன் கொண்டாங்க என்ன கொண்டுடாத இப்போ இத போய் வெளியே சொன்னா என்ன ஆகு தெரியுமா உங்க அண்ணனை புடிச்சிட்டு போயிடுவாங்கடா போலீஸ்ல போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அம்மா சேர்த்து போயிடும் அம்மா சேர்த்து போயிடுச்சுன்னா டீச்சரும் போயிடுவா உங்க எல்லாரையும் விட அவன் மேல அக்கறை மாதவா ஐயா வந்திருக்காரு போய் பெட்ரோல் போடு நீ போய் போடு இன்னைக்கு மட்டும் நீயே போடு போ என்ன புதுசா பேசுற மாமலா நீ தானே போடுவே ம் போ மாதவா மாதவா வந்துட்டே சார் என்னடா வண்டியை பார்த்த உடனே குஷியா வருவேன் இன்னைக்கு நல்லா வர்றேன் என்ன சமாச்சாரம் வாட் இஸ் ராங் வித் யூ காலங்காத்தாலேயே பங்குக்கு வந்துட்டீங்க விஷயமே தெரியாதா நம்ம வக்கீல் வரதராஜனுடைய ஃப்ரெண்ட் சிங்கப்பூர் செல்வம் இங்க பெட்ரோல் போடுவார அவருக்கு என்னாச்சு ஒன்னா அதுல உயிர் போயிடுச்சு எவனோ கொலை பண்ணிட்டான் உனக்கே அதுல போட மாதவா வாடா இங்க வாடா இப்படி எங்க போற இப்போ எங்க போற வீட்டுக்கு சார் வீட்டுக்கு எனக்கு தெரியுமே போற வழியில டாக்டர் விட்டு போய் நான் சொன்னேன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டு போடும் போ போடு Thank you.
ஏன் அந்த பேப்பர் அப்படி கசக்குறீங்க? சும்மாடா, உடலையே உடல ஒண்ணு இல்லைன்னா ஏன் உடம்பு இப்படி வடபட நடுங்குது? இல்லையே, நடுக்கல. இந்த கொலைக்கு உங்களுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் உண்டா? சொல்லுங்க அத்தா. என்ன பார்த்த பிறகு கொலகார மாதிரியா தெரியுது? இது வரைக்கும் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆனா இப்போ இப்போ ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? இந்த கொலைக்கு உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஏன் முகத்தை பார்த்து சொல்லுங்க அத்தா? காஞ்சனா, போகல, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். போகல, போயிடு, போயிடு. நான் போக மாட்டேன், போக மாட்டேன். வாங்க வாங்க, இப்ப சொல்லுங்க சாமி, சத்தியமா சொல்லுங்க, இந்த கொலைக்கு உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏத்தா ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆமான்னு சொல்லிடாதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நான் யாரு? உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க மனைவி ஆக போறவன். உங்க சுக துக்கங்கள சம பங்கு எடுத்துக்க போற என்கிட்ட எதையுமே மறைச்சிடாதீங்க அத்தா. சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். காஞ்சனா, அவரே அவரே நான் தான் கொண்டேன். வெரி சாரி மிஸ் வரதராஜன், உங்க விருந்தாளியா வந்த நண்பருக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்க வேண்டாம். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையாத்தான் தெரியும். கவலைப்படாதீங்க, குற்றவாளியை நாங்கள் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறோம். தீப்பெட்டி உனக்கு எது? நேத்து ராத்திரி மாதவன்ட்ட வாயின சார். மாதவன் கிட்டயா? எஸ் சார். மாதவன், இப்ப நான் உனக்கு வேண்டி வந்த முறையில் பேச போறது இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி என்ற முறையில் நான் கேட்க போற கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட்? நேற்று ராத்திரி நீ அந்த சிங்கப்பூர் செல்வம் வீட்டில் போனியா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில். அங்க போறது உண்டா இல்லையா? இல்ல சார். போய் சொல்றேன், அது என்கிட்டயே போய் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், நேற்று ராத்திரி கொலை நடந்த இடத்துக்கு நீ போயிருக்க. ஆமா சார். நடந்த விஷயத்தை நீ சொல்லல, என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏமாந்தவனா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை சார். நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சில்ல, மனமனே சொல்ல வேண்டியதானே. நான் நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தேன். நடந்தது சின்ன விஷயமா இல்ல நீ நினைச்சா மறைச்சிட முடியுமா? முடியாது சார். பட பைத்தியக்காரன், எல்லாரும் கல்யாண பத்திரிகை கொடுத்த மாதிரி அந்த சிங்கப்பூர்காரனும் கல்யாண பத்திரிகை கொடுக்க போயிருந்திருக்க. நீ போற போது அவன் உயிரோடு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை யாரோ கொலை செய்தாங்க. இதானே நடந்த விஷயம்? ஆமா சார், ஆமா சார. பத்திரிகை கொடுக்கத்தான் சார் போனேன். அதை போய் உங்ககிட்ட சொன்னா, நீ போன போது அவன் கொலை செய்யப்பட்டான். அதனால நீ தான் கொலகாரன், நான் முடிவு பண்ணிடுவேன் பயந்தியா? மடப்பல மடப்பல, அனாவசியமான சந்தேகத்தை போட்டு ஏன்டா குழப்பிக்கிட்டு? மாதவா, இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான். நீ அங்க போயிருந்த போது அந்த செல்வம் எப்படி இருந்தாரு? நல்லா குடிச்சிருந்தாரு சார். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீ அங்க போயிருந்த போது அவரை பாக்குறதுக்கு வேற யாராவது வந்திருந்தாங்களா? ஏதாவது போன் கால் வந்ததா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாரும் அங்க வரல சார். டெலிபோன் கூட வரல. நிச்சயமா? நிச்சயமா சார். மாதவா, இந்த கொலையை செய்தவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா செய்திருக்கான். கொலையை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான எந்த தடயத்தையுமே, ஒரே ஒரு தடையம் விட்டுருக்கான். அந்த செல்வம் வீட்டுக்கு போன போது மெயின் ஆஃப் ஆச்சா? ஆமா சார். வழி பார்க்கறதுக்காக தீப்பெட்டி கொடுத்துறியா? அந்த தீப்பெட்டியை தான் நீ கான்ஸ்டபிள் கண்ணாயிரத்திட்ட கொடுத்த. அதுதான் அந்த வீட்டில இருந்து கொலை சம்பந்தமா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே தடயம். கழுத்த நெரிச்சு கொலை செஞ்ச அந்த கொலகாரனை பத்தி எங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. கல்யாண பத்திரிகை கொடுக்க போன நிரபராதிய பத்திர தடையம் தான் கிடைச்சிருக்கு. இட்ஸ் அ கிளீன் அண்ட் பர்ஃபெக்ட் மர்டர். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவோம் மாதவா, இந்த காக்கி சட்டையை உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த கொலகாரம் தப்பவே முடியாது. மட்டுமா ஐயா, வாங்க ஐயா. எப்ப வந்தீங்க? ஏமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறேன்?
சின்ன பிள்ளைய காலம் ரவுந்து காணங்க எங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ராஜுவ காலமா அவன் இங்கதாங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். சின்ன விஷயத்த உங்க காதல பட வேண்டாம். தம்பிய காணம்ன்றது சின்ன விஷயமா? கவலைப்படாதம்மா, அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவர் சாப்பிடுறாரு, ஏன்பா அதை பார்த்துக்கிட்டு இருக்க? போப்பா, பசிக்குதுங்க. அவர் முறைக்கிறாருப்பா, போயிருப்பா. பசிக்குதுங்க. நீ போமாட்டிய? சரிதான், நான் அப்போ சொன்ன கேட்டிருந்தா உன் தலையெடுத்து என்ன பண்றது? ஒரு பொண்ணு குத்தாலம் கண்ணம்மா, அவன் இங்க வந்து பண்ண கலாட்டா ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. அசிங்கமா போச்சு. பொம்பளைக்கு போய் இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்கலாமா? புது பாப்பா வீட்டுல வச்சுட்டு வந்து இனிமே நமக்கு போலீஸ் தொல்லையா கிடையாது. எந்த கேஜா இருந்தாலும் உங்ககிட்ட பார்த்துக்கோ. அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சு போட்டு அப்படியே மறக்காம நாலு பள்ளி ரெண்டு கரப்பம் போச்சு ஜெயில உள்ள தள்ளி விட்டுறேன். பள்ளிகள் பக்கத்திலே கரப்பாம்பூச்சிகள் மத்தியிலே அப்படின்னு பேசி பொழைச்சுக்குவேன். ஜெயில ஒண்ணு பரவாயில்ல, ஆனா இங்கிலீஷ் பேசாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ சார், போலீஸ் ஆபீசரையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டியா?
தெரியாம பண்ணிட்டேன் சார், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இந்த தொழிலை விட்டுறேன், மன்னிச்சுக்கங்க சார். என்னடா உளற, இந்த தெருல என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனை பார்க்க வந்தேன், அப்படியே நீ இருக்கிறியா பார்த்து போலான்னு வந்தேன். ஆமா கண்ணம்மாவை என்ன அரெஸ்ட் பண்ண அனுப்பிச்சுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாம பேசுறீங்களே, நல்லா இருக்கா இது? கண்ணம்மாவ என்ன பகல கலக்கலக்கட்டியா? யார் அந்த கண்ணம்மா? ஓஹோ, என் ஃப்ரெண்ட் அவளுக்கு போலீஸ் வேலை கொடுக்காதுன்னு சொன்னி அவளா? வேலை கொடுக்காதுன்னு நான் சொன்ன இல்ல, அவளுக்கு போய் கான்ஸ்டபிள் வேலை கொடுத்துட்டீங்களே சார். யாரும் அவளுக்கு வேலை கொடுத்தாங்க? அவளுக்கு தான் ஹைட் பத்தாதான் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அவ கான்ஸ்டபிள் இல்ல. சர்ட்லி நாட். ப்ளீஸ் வெயிட் அ மினிட், ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு சார், நான் இதோ வந்து 1 மினிட். ஏய் கண்ணம்மா, ஏய் ஏய் நீ அக்கனே வாங்க. என்ன சொன்ன? என் அப்பன் குரங்கு, என் பாட்டன் குரங்க, நீ குரங்கு, உன் அப்பன் குரங்கு, உன் பாட்டன் குரங்கு, எல்லாரும் கழுத கழுத எல்லாம் கழுத குரங்கு எல்லாம் குரங்கு. சிங்கப்பூர் செல்வத்தை பொன்னவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, குலகாரம் மட்டுமல்ல, இந்த குலைய கண்ணால பார்த்த சாட்சியும் கிடைச்சிருக்கடா. சாட்சி கிடைச்சிருச்சா? ஆமா, சாட்சி யார் தெரியுமா? சொன்னா நீ அசந்திருவேன். வேற யாரும் இல்ல, உன் தம்பி ராஜுதான். எல்லாரும் வாயாலதான் சாட்சி சொல்லுவாங்க, ஆனா உன் தம்பி ரொம்ப கிட்டிக்கார, கையால படம் போட்டே காமிச்சுட்டான். நேற்று நம்ம ரங்க திருச்சிக்கு போயிருந்திருக்கிறான், அவன் கண்ணில் இந்த படம் பட்டிருக்கு. உடனே போட்டோ பிடிச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட் போட்டு கொண்டாந்துட்டான். பாத்தியா, இந்த மாதிரி படம் உன் தம்பியை தவிர வேற யாரால போட முடியும்? வந்து அந்த படத்துல தலை மட்டும் கரெக்ட். இப்ப எனக்கு வேண்டியது அந்த தலை தான். அந்த தலை உன் தம்பி மூலமா தான் எனக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. இப்பவே நீ கூட திருச்சிக்கு புறப்படணும். என்ன பார்த்தா உன் தம்பி பயந்து ஓடிடுவான். இந்த உலகத்திலேயே உன் ஒருத்தன் சொல்லுதான் அவன் கட்டுப்படுவான். இப்பவே என் கூட வந்து உன் தம்பியை பிடிச்சி என்கிட்ட ஒப்படைக்கணும். சும்மா கொடுக்க வேண்டாப்பா, இவ்வளவு பெரிய சாட்சிக்கு சர்க்காரில் நல்ல விசுகுதி தருவாங்க. கெட் ரெடி, குவிக் 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 குவிக். தலைக்கு மேல வெள்ளம் போடுச்சு, எதுவுமே தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆமாம்மா, உனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதையும் நான் பூத்து குழப்பிட்டேன். முடிஞ்சு போச்சு கஞ்சனா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்றீங்க? உனக்கே நல்லா தெரியும், இப்ப வீட்டை விட்டு போனா இனிமேல் திரும்ப வர முடியாது. அம்மா உனக்கு ஆறுதல் சொல்ல போறாங்களோ, நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறியோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நம்ம கல்யாணம் இந்த காகிதத்தோடையே நின்று போயிடுச்சு. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? கஞ்சனா நீ படிச்சு போடணும். இருந்து இப்படி கேட்கறியே, என் தம்பிய படம் போட்டு காமிச்சிருக்காமா? இனிமே தப்பிக்க முடியுமா? சரிம்மா, ஐயா வெளியில காத்துட்டுறேன், நான் வர்றேன். அஞ்சனா, உன் எதிர்காலத்தை பத்தி நீ இனிமே என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம். சாட்சி, ஒரே சாட்சி, அது கோர்ட்டுக்கு வராதது, எந்த கூண்டிலும் ஏறாதது.
அது கோட்டுக்கு வராதது, எந்த கூண்டிலும் ஏறாதது, உன் காட்சிக்கு வராமல் சாட்சி சொல்லும் கடவுள் தானது, கடவுள் தானது சாட்சி. உலகம் அவனது அரசாக்கி, அவன் உருவம் தான் உன் மனசாக்கி. உலகம் அவனது அரசாக்கி, அவன் உருவம் தான் உன் மனசாக்கி. உள்ளம் என்றும் தெய்வம் அது சொல்லுவதில்லை பொய் சாக்கி, சொல்லுவதில்லை பொய் சாக்கி. சாக்கி ஒரே சாக்கி, அது கோர்ட்டுக்கு வராதது, எந்த கூண்டிலும் ஏறாதது, உன் காட்சிக்கு வராமல் சாட்சி சொல்லும் கடவுள் தானது, கடவுள் தானது சாட்சி. காதலுக்கு இரண்டு கண் சாட்சி, அந்த கண்களின் தவறுக்கு பெண் சாட்சி. காதலுக்கு இரண்டு கண் சாட்சி, அந்த கண்களின் தவறுக்கு பெண் சாட்சி. அம்மா உந்தன் வழக்கை தீர்க்க காலம் செய்வது ஆராய்ச்சி, காலம் செய்வது ஆராய்ச்சி. சாட்சி ஒரே சாட்சி, ஆயிரம் இருக்கும் ஊர் சாட்சி, இதில் உண்மை என்பது யார் சாட்சி. ஆயிரம் இருக்கும் ஊர் சாட்சி, இதில் உண்மை என்பது யார் சாட்சி. சிறுவன் இந்த ஒருவன் தானே சட்டம் தேடும் மெய் சாட்சி, சட்டம் தேடும் மெய் சாட்சி. சாட்சி ஒரே சாட்சி, அது கோர்ட்டுக்கு வராதது, எந்த கூண்டிலும் ஏறாதது, உன் காட்சிக்கு வராமல் சாட்சி சொல்லும் கடவுள் தானது, கடவுள் தானது. கல்யாண செய்திய சொல்றேன், நீ கண்கலங்கி நிக்கிறியே. ஒண்ணு இல்லம்மா, ராஜு காணா போயிட்டான்னு கவலைப்படுற, வேற ஒண்ணு இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் தான் தெரிஞ்சு போச்சே. அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் ஐயாவும் மாதவனும் திருச்சிக்கு போயிருக்காங்க, நாளைக்கே வந்துருவாங்க. இந்த பாரு, நீ கல்யாண பொண்ணு, எதுக்கும் கவலைப்படக்கூடாது, கலகல கலகலன்னு இருக்கணும். நான் வரட்டுமா? வரமா? வாங்கம்மா வாங்க. நம்ம கல்யாணம் காகிதத்தோடு நின்று போயிடுச்சு. உன் கழுத்துல தாலி கட்டுற பாக்கியம் எனக்கு இல்லம்மா. போடி பைத்தியக்காரி, வெள்ளிக்கிழமை அதுவுமா, மகாலட்சுமி மாதிரி உன் வீட்டு படியேறி வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கற, இதோட அர்த்தம் உனக்கு புரியல? சும்மா உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாங்கம்மா. நானாவது இனிமே திரும்பி வர்றதாவது.
சிட்ட வராதீங்க, சிட்ட வராதீங்க, வந்தீங்க ஆத்துல குச்சிடுவேன். தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம், கீழே இறங்கிடு, கீழே இறங்கிடு. முடியாது முடியாது, எல்லாரும் இங்க போயிடுங்க, இல்ல நிச்சயமா ஆத்துல குச்சிடுவேன். அவசரப்படாத, நான் உன்ன ஒண்ணு செய்ய மாட்டேன், நான் சொல்றத கேளு. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், எல்லாரும் இங்க போயிடுங்க. போயிடுறோம், ஆனா சோத்துல நீ போட்டிய படம் அதுல விட்டு போற தர யாருன்னு மட்டும் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், நீங்க எங்கேயாவது போயிடுங்க. அந்த தலை யாருடன்னு சொல்லல, இப்ப உங்க அண்ணன் தலை போயிடும், நான் சுட்டுருவேன். வேணாம் சார், வேணாம் சார், எங்க அண்ணனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார். இப்ப அந்த ஆள் யாருன்னு சொல்லு. ராஜு ஃபைனல் வார்னிங், நான் இப்ப ஒண்ணுல இருந்து பத்து முடிய எண்ணுவேன், அதுக்குள்ள அந்த ஆள் யாருன்னு சொல்லல, அப்புறம் உங்க அண்ணனை உயிரோட பார்க்கவே முடியாது. ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் என்ன சொல்ல வேணாம் சொல்லிட்டு நீயே சொல்லிட்டியானோ. கான்ஸ்டபிள் அரஸ் மாதவன். வக்கீல் சார், உங்களை பாக்குறதா கிளம்பிட்டே இருந்தேன், தெய்வம் மாறி வந்துட்டு எனக்கு இப்படி நிலைமை வரலாமா சார்? மாதவன் விஷயத்தை தானே சொல்றீங்க, என்ன செய்யறது? நல்ல பையன் தான், தப்பு பண்ணிட்டானே. மாதவன் தப்பு பண்ணிட்டானா? உங்க வாயால இப்படி சொல்லலாமா? வேற யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். போலீஸ் ஆபீசர் ராம்நாத்தே சொல்றாரு, அவன் தான் செஞ்சிருக்கணும் இந்த கொலைய. இத்தனை வருஷம் பழகியும் அந்த ராம்நாத் மாதவனை சரியா புரிஞ்சுக்கல பாத்தேடா. மாதவன் சின்ன குழந்தை சார், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார், அவன் அந்த கொலையை பண்ணிருக்கவே முடியாது. வக்கீல் சார், நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் எடுத்து நான் நடத்த போறேன். மாதவனுக்காக நான் ஆதரவு விளையாடுறீங்க? என் ஃப்ரெண்ட கொலை செஞ்சிருக்கான், எனக்கு தீங்கு வச்சவனுக்கு போய் நான் ஆதரவு? நல்லா ரொம்ப நல்லா சார. உங்களை மாதிரி வக்கீலா இப்படி சொல்லிட்டா அப்புறம் எப்படி சார்? எவ்வளவு வேணா பணம் தர தயாரா இருக்கேன். பணம் எனக்கு என்ன பொண்டாட்டிய குழந்தையா, இருக்கிற பணத்தையெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க சார். என்ன? இந்த பெட்ரோல் பங்கு தானம் பண்ணிவிடுங்க, நான் குடியிருக்க வீட்டு தானம் பண்ணிடுங்க, காவத்து நிலவரம் இருக்கு அதே தானம் பண்ணிடுங்க. மாத்திரு போதும், என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், எனக்கு என்ன சார் தெரியும்? மாதவ சின்ன குழந்தை சார், பத்து வருஷம் உட்கார வச்சு சோறு போட்டா சார், அவன் ஜெயில தவிச்சுக்கிட்டு இருக்கான், நான் நிம்மதியா இருக்க முடியுமா? That is not the point. That is the point. That is the point. முடிக்கல, இந்த கேஸ் நான் எடுத்துக்கிட்டாலும் மாதவனுக்காக நான் ஸ்ட்ராங்கா வாதாட முடியாது. என் நெஞ்சில அவ்வளவு நிறைஞ்சு போயிருக்கான் என் ஃப்ரெண்ட் செல்வம். சார், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு கேஸ் கட்ட தொட்டுட்டா ஜெயிக்கிறவருக்கு கீழே வைக்க மாட்டேனே, அதே நினைப்பாவே இருப்பேன். நீங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க சார். யோசிக்கிறேன். உங்க மனசே இடக ஆரம்பிச்சு விடுத்து சார். ஒன்னே ஒண்ணு, தப்பி தவிரி என்ன சாட்சியா கூப்பிடாதீங்க. பஸ்ல போறப்போ ஹைகோர்ட்ட பார்த்தாலே எனக்கு விட விடாம நடுங்கும். அந்த பக்கமா திரும்பிக்கிறது? ஜோக் அடிக்காதீங்க, ஜோக் அடிக்க நேரம் இல்ல. இது ஒன்னே ஒண்ணு சீரியஸா சொல்றேன் சார். மாதவனை தூக்கல போட்டா போறது ஒரு உயிர் இல்ல, நாலு உயிர் இல்ல அஞ்சு, என்னையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க சார். ஓகே ஓகே, ஐ டேக் அப் தி கேஸ். மர்டர், கோல்ட் ப்ரூட்டல் ப்ரீ மெடிடேட்டட் மர்டர். யுவர் ஆனர், இந்த நீதிமன்றம் எத்தனையோ விதமான வழக்குகளை கண்டிருக்கிறது, ஆனால் இது சற்று வினோதமான விசித்திரமான வழக்கு என்று வழக்கமாக கூறுவதுண்டு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதில் எந்தவித விசித்திரமோ வினோதமோ இல்லை. இது மிக மிக சாதாரணமான வழக்கு, சங்கடம் இல்லாத வழக்கு. குற்றவாளி கூண்டிலே நிற்கும் மாதவன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தக்க ஆதாரங்களோடு இந்த வழக்கை தொடர மிகவும் உதவி புரிந்திருக்கிறார் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ராமநாதன். குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிற மாதவன் உங்களுக்கு ரொம்ப வேண்டி வரலையா? ஆமா, எனக்கு அவன் பிள்ளை மாதிரி, நாலு பேர் மதிக்கிற மாதிரி அந்த மாதவனும் ஒரு கௌரவமான வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க இல்லையா? அப்படி ஆசைப்பட்ட நீங்களே அந்த மாதவன் தான் குற்றவாளின்னு இன்னைக்கு சொல்றீங்க. அமைக்கரே, இந்த குற்றத்தை தான் தான் செய்ததாக மாதவனே ஒத்துக்கிட்டான். சந்தர்ப்ப சாட்சியங்கள் அது சாதகமா இருந்தது. அவரை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் செய்துட்டேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பரதராஜன், தி விட்னஸ் இஸ் யுவர்ஸ். மிஸ்டர் ராமநாதன், கொலை நடந்த அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மாதவனை மணிக்கூண்டு கிட்ட பார்த்ததா ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ மணி என்ன? ராத்திரி 11 மணி இருக்கும். கரெக்டா 11 மணியா? சரியா 11 மணி. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? மாதவன் என்ன கடந்து போன போது மணிக்கூண்டுல 11 மணி அடிச்சுச்சு, நான் என் வாட்ச்ல செக் பண்ணேன். ஐ சீ. மாதவனுடைய குணம் போக்கு நடத்ததை பத்தி எல்லாம் உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம்? உயர்ந்த குணம்,
பரோபகார உள்ளம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் வச்சிருக்கிற நீங்களே துணிஞ்சு அவனே சொல்லுங்க. அது வேற இது வேற. சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நல்லவனை கூட கெட்டவனாக்கலாம் இல்லையா? தேங்க்யூ ராஜு. இதோ நிக்கிறாரு மாதவன், அவருடைய ஒரே தம்பி தானே நீ? ஆமா சார். அவர் பேர்ல உனக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா சார். உங்க அண்ணன் அந்த சிங்கப்பூர் செல்வத்தை கழுத்து நெரிச்சு கொன்னதை நீ ஏன் உன் கண்ணால பார்த்த இல்லையா? ஆமா சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தம்பி, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்க? எனக்கு யார பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. அப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, ஸ்மார்ட் பாயா இருக்கணும். பயத்துல சில சமயம் உண்மை அமுங்கி போயிடும். நான் ஒன்னும் அதிகமா கேட்க மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் மாமா வீட்டுக்கு போனியே, அங்க யார பார்த்த? உங்க அண்ணனும் அந்த சிங்கப்பூர் காரரையும் பார்த்தேன். தம்பி, நீ பார்த்தப்போ உங்க அண்ணன் மிஸ்டர் செல்வன் கழுத்துல கைய வச்சுட்டு இருந்தாரு. மிஸ்டர் செல்வன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுமா? மிஸ்டர் செல்வம் உங்க அண்ணன் கழுத்துல கைய வச்சுட்டு இருந்தாரு. தம்பி, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உங்க அண்ணன் மிஸ்டர் செல்வம் கழுத்தை நெரிச்சத நீ பார்த்த, ஆனா அதனால மிஸ்டர் செல்வம் செத்து போனதை நீ பார்க்கல இல்லையா? யுவர் ஹானர், ஹி இஸ் புட்டிங் தி வேர்ட்ஸ் இன்டு விட்னஸஸ் மவுத். ஐ அம் சோ சாரி யுவர் ஹானர். சரி தம்பி, நான் கேள்வியே கேட்கல, நீயே சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நீ அங்க போன போது என்ன நடந்தது நீயே சொல்லு. கண் சொல். அன்னைக்கு நான் சினிமா போனேன். இல்ல, நான் சினிமா போல, நான் மாமா வீட்டுக்கு போனேன். இல்ல, அன்னைக்கு சினிமா கடைசி, அதுக்கு பணம் வாங்க மாமா வீட்டுக்கு போனேன். அங்க அண்ணன் இருந்தது. இல்ல அண்ணன் இல்ல, எனக்கு விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. ரோனர், அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லும் போதே இவ்வளவு பயப்படுற இந்த பையன், அந்த நிகழ்ச்சியை நேர்ல பாத்துருப்பான்னு என்னால் நம்பவே முடியல. சாரி ரோனர், தேங்க்யூ. மாத்திர போதும், மாத்திர போதும், மாத்திர போதும். அங்கே அங்க போங்க. சத்தியமா சொல்றேன்னு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மாத்திரு பூதம். உங்க பெட்ரோல் பங்க்ல தானே மாதம் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? சுமார் எத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு? 10 வருஷமா. இத்தனை வருஷமா உங்களுக்கு அவருக்கு தெரியும். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஆண்டவ மாதவன் இந்த மாதவன் ஒண்ணுதான் சொல்றீங்க? ஆமா, இந்த கொலைய மாதவன் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கொலைய மாதவ செஞ்சிருக்கவே மாட்டான்னு சொல்றீங்க. யுவரான, இங்க சாட்சி சொல்றது மாத்திரு போதுமா இல்ல வக்கீல் வரதராஜனாங்கிறது எனக்கு தெரியல. அதோட இந்த வழக்குல மாதவனுக்காக வக்கீல் வரதராஜனை ஏற்பாடு பண்ணதே இந்த மாத்திரு பூதம் தான். இந்த கொலைக்கு மாத்திரு பூதத்துக்கும் சம்பந்தம் இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர், லெட் ஹிம் கோ. நீங்க போகலாம். இவரான, இது ஏதோ எதேச்சையாக நடந்த கொலை என்று சொல்வதற்கில்லை. கொலை உண்ட செல்வம் குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் மாதவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். பெட்ரோல் பங்கில் பல நாள் பார்த்து பழகிய இருவரும் ஒரு நாள் எதிரும்புதிருமாக காஞ்சனாவின் வீட்டில் சந்தித்திருக்கிறார்கள். காஞ்சனாவின் பேச்சு கேட்டுக்கொண்டு மாதவன் சிங்கப்பூர் செல்வத்திடம் சண்டை போட்டிருக்கிறார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று செல்வம் ஓடியிருக்கிறார். அப்போதே அவரை தீர்த்து கட்டத்தான் மாதவன் நினைத்தார். ஆனால் இடம் அதற்கு ஏற்றதாக இல்லை என்று நினைத்து அப்போதைக்கு தன் திட்டத்தை ஒத்தி போட்டிருக்கிறார். ஒரு நாள் குடிபோதையில் இருந்த செல்வத்தை பார்த்த மாதவன் அதுதான் தக்க தருணம் என்று எண்ணி அவரை வீட்டிற்குள் அழைத்துச் செல்லும் பாவனையில் அங்கே தன் பழியை தீர்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் ஆரம்பத்தில் கூறியது போல் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட பயங்கர படுகொலை. கோல்ட் ப்ரூட்டல் ப்ரீ மெடிடேட்டட் மர்டர். ராஜா, நான் பார்க்கிற கோர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன். அப்படி நான் என்ன செய்தேன்? மாதவ விஷயத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? நான் அப்படி என்ன செய்தேன்? இன்னும் என்ன செய்யணும்?
மாதவரை தேடி கண்டுபிடிச்சு கையில விலங்க மாட்டி ஜெயில போட்டீங்க. கொஞ்சம் கூட தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாம அவன் தான் கொலகாரன்னு கோர்ட்ல சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அவனை தர தர தரன்னு இழுத்துட்டு போய் தூக்கல தொங்க போட்டிருக்க போறமா? நீ என்ன கோவிச்சுட்ட? ஆனா நான் ஒன்னும் கோவிக்க முடியலையம்மா. என்ன செய்யறது? என் உத்தியோகம் அப்படி. ராஜா காக்கி சட்டையை மாட்டிட்டா கடமை தான் முன்னால வந்து நிக்கிது. பந்த பாச பக்கத்துல அன்றதே இல்லை. உங்க நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சு ராஜா. உனக்குதான் தெரியுமே, எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்த படுக்கையா இருந்த போது நான் ஒரு பிள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கா போகல. திரும்பி வந்த போது எங்க அம்மாவே பார்த்தேன், அவங்க கட்டையத்தான் பார்த்தேன். அப்படி கடமை உணர்வோட பணியாற்றினால்தான் ஜனாதிபதியோட இந்த பதக்கமே எனக்கு கிடைச்சது. இந்த பதக்கம் என் கழுத்துல தொங்கலைண்டா, அந்த பதக்கத்தை உங்களால வாங்கி இருக்க முடியுமா? என் தாலி கயிற நிலைக்க வச்சவனுக்கு தூக்கு கயிறு காட்டுறீங்களே, இது நியாயமா? மாதவ முகத்தை பார்த்த பிறகு அவனை எப்படிங்க கொலகாரன்னு உங்களால சொல்ல முடிஞ்சது? கடைசி வரைக்கும் நான் அப்படி நினைக்கலம்மா, ஆனா சந்தர்ப்ப சாட்சி அப்படி ஆயிடுச்சே. நான் தான் கொலை செய்தேன் மாதவனே ஒத்துக்கும் போது நான் என்னமா செய்ய முடியும்? மாதவனே ஒத்துக்கிட்டாலும் அவன் தான் கொலகாரன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு புரியுது ராஜா, எனக்கு புரியுது. நமக்கு குழந்தை இல்லை. மாதவனை பார்த்த உடனே உன் பிள்ளை பாசத்தை பூரா அவன் பேர்ல குட்டிட்டு இப்போ மனசு கிடந்து பதைக்குது. ராஜா மாதவ கையில விளங்க மாட்டின போது நான் மத்திர சந்தோஷமா இருந்தேன். இல்ல ராஜா இல்ல, போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மன போராட்டம் எனக்கு தான் இருந்தது. போர்க்களத்துல அர்ஜுனுக்கு எதிராக நின்றது யார்? அவருடைய உறவு, அவருடைய ரத்தம், சதை. இவங்களுக்கு எதிராக நான் வில்லெடுக்க மாட்டேன் வில்ல கீழே போட்டான். அப்ப கண்ண பரமாத்மா என்ன சொன்னார்? அர்ஜுனா பந்த பாசம் உன் கண்ணை மறைக்க கூடாது, உன் கடமையை செய்ய, விளைவுகளை என் பேர்ல போட்டுருந்தான். அதே நிலைமைதான் அர்ஜுன மாதிரி என் கடமையை நான் செய்து முடிச்சுட்டேன். போட்டோ எடுக்கிறது உனக்கு தொழிலா இல்ல பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கா தான் சார், கேமராவை கையில தூக்க ஆரம்பிச்சேன், ஆனா அதே கடைசியில பொழப்பாயிடுச்சு. இந்த பொழுதுபோக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே பொழப்பாயிடும் தெரியுமா? உங்களுக்கு வக்கீல் தொழில் எப்படி? எனக்கு அப்படி இல்ல. இந்த போட்டோ நீங்க தானே எடுத்தது? ஆமா சார், தெரியாம நான் தான் எடுத்து தொலைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க சார். இந்த கொலை சம்பந்தமான குத்தவாளியை கண்டுபிடிக்க ஒத்தாசியா இருக்கும் தானே இந்த போட்டோ எடுத்தீங்க? வாங்க சார், நீங்க ஒண்ணு, நான் இந்த திருச்சி மலைக்கோட்டையில படம் எடுத்தேன், கழுவி பாக்குறேன், மலைக்கோட்டைக்கு ஒரு மூலையில இருக்குது. முன்னால இந்த தலை இல்லாத முண்டம் தான், எனக்கு ஒண்ணும் புரியல என்னடா இதுன்னு. சரிதான், நம்ம ராமநாதன் சார் இல்ல, அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அவர் இந்த படத்தை பார்த்துட்டு, ரங்கா நீ பெரிய துப்பு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டடா அப்படின்னு என் முதுகுல தட்டி கொடுத்தாரு சார். ஆஹா, ஊர்ல எல்லாரும் நம்மள துப்பு கட்டவன் துப்பு கட்டவன் சொல்றாங்களே, நாமே ஒரு துப்பு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோமே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அப்புறம் இதனாலதான் மாதவ மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சது பாருங்க. அப்பதான் நாம நிஜமாவே துப்பு கட்டவன் நானே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மாதவனை பத்தி உங்க அபிப்பிராயம்? யார் ரொம்பக்கும் போக மாட்டான், என்ன நேரமும் சதா குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான், யார்கிட்ட அனாவசியமா கோச்சிக்கவே மாட்டான், ரொம்ப நல்லவன் சார் அவன். என்ன மாதிரி சார் அவன்? மிஸ்டர் ரங்கன், ஐயா கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். ஐயா கேளுங்க. கொலை செய்யப்பட்ட செல்வத்தோட உங்களுக்கு பழக்கம் உண்டு? அந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் நான் பழக்கம் வச்சுக்க மாட்டேன் சார். ஆனா அவர் கார்ல போகும்போது, அவருக்கு எது காரு, உங்க கார்ல அவர் போகும்போது அடிக்கடி பாத்திருக்கேன். அவர் இல்லாமலேயும் சில சமயத்துல கார் போகும், அப்பவும் பாத்திருக்கேன். அவர் இல்லாம கார் எங்க பாத்திருக்கீங்க? அது எப்படி சார் விரல்ல அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுங்க. குப்பத்துல பாத்திருக்கேன் சார். அப்ப அந்த வண்டியில யார் இருந்தது? அங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு பெரிய மனுஷன் பச்சைமலை, அவர் இருந்தாரு. அவரோட இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுமே சார் பொண்ணு, அது இருந்து சார். இதெல்லாம் ஏன் சார் இங்க வந்து விவரப்படுத்திக்கிட்டு, பெரிய மனுஷங்க இருக்கிற இடம் இங்க போய் இதெல்லாம் வெளியில வந்து சார். மொத்தத்துல ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த காரை நீங்க தப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதுல போனவங்க எல்லாருமே தப்பானவங்க தான், ரொம்ப அசிங்கமா போச்சு சார். அது பேசாம அதை ஏதாவது காயிலா கடையில் தள்ளி விட்டுருங்க, ரொம்ப கெட்டு போச்சு சார். சார் எனக்கு அப்புறம் அந்த பெரிய மனுஷன் பச்சைமலையை கூப்பிட்டு விசாரிப்பீங்க? இல்ல இல்ல, அவர் நீங்க என்னவெல்லாம் கேள்வி கேட்டு வணக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்து தமாஷ் பார்த்துட்டு போலாம். வேண்டாம், எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும். சோழியரான நான் போலாமா? சொல்லுவாங்க எப்ப போகணும். யாரு நீங்க சொல்லுவீங்களா? யுவர் ஆனர், கேள்வி கேட்க போறீங்களா? சரி, நோ க்வெஸ்சன்ஸ். இதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? யூ கேன் கோ. கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா உண்மையா பதில் சொன்னா போதும். பச்சைமலை, உன் தொழில பத்தி இந்த கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? நம்ம தொழில பத்தி கேக்குறீங்க? ஏன் தொழில் வக்கீல், உன் தொழில பத்தி கேக்குறேன். அதாவது கௌரவமா வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு தொழில் அப்படித்தானே? சரி சரி,
இறந்து போன மிஸ்டர் செல்வத்தை உனக்கு தெரியும்ல? தெரியும். அதாவது உன் தொழில் முறையே அவரோட தொடர்பு அப்படித்தானே? ஆமாங்க. பகல் நேரத்துல பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட மிஸ்டர் செல்வம் ராத்திரி நேரத்துல ஓ மாதிரி ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் மது மாதுங்கிற ரெண்டு கெட்ட பழக்கங்களுக்கும் ஒரு அடிமை அப்படித்தானே? அப்செக்ஷன் யுவரானர், இறந்து போன மனிதருடைய தனிப்பட்ட குணங்களை பத்தி இப்படி விமர்சிக்கிறது நாகரிகமான செயல் இல்ல. மை டியர் லேர்ன்ட் ஃப்ரெண்ட், இறந்து போனவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய அவர் ஒண்ணும் மகாத்மா இல்ல. அவர் உங்க ஃப்ரெண்ட் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யோகிமானவங்களே. ஐ அம் கிளட் டு சே மிஸ்டர் செல்வம் வாஸ் நாட் மை ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா ஹி வுட் ஹேவ் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். மட்டமான குணமும் நாயை விட கேவலமான சவலை பத்தி படிச்ச நாலாந்தர் மனுஷன். ஹி வாஸ் தி லோஸ்ட் ஆஃப் தி லோ. ஹி வாஸ் தி லோஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபாதர். ஐ அம் டெல்லிங் யூ. லெட் தி லேர்ன்ட் கவுன்சில்ஸ் அட்ரஸ் தி கோர்ட் அண்ட் யூஸ் பெட்டர் லாங்குவேஜ். நான் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டுட்டேன். வெரி சாரி, அப்பாலஜைஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் செல்வத்துக்கு ஏற்பட்ட கதைக்கு அவருடைய அந்தரங்க வாழ்க்கை முக்கியமான காரணம்னு நான் நிரூபிக்க விரும்பினேன். அவ்வளவுதான். சிமலே, செல்வம் மெட்ராஸ்ல தங்கின 10-15 நாள்ல தினசரி உன்னுடைய தொழில் முறையில நீ அவருக்கு உதவி இருக்கல்ல? போட்டோக்கெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆல்பம் வச்சிருக்க இல்லையா? அந்த ஆல்பத்துல இல்லாத பொண்ணு யாரையாவது மிஸ்டர் செல்வம் விரும்பி இருக்காரா? ஆல்பத்துல இல்லாத பொண்ணு அப்படி? ஆமாங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய பழக்கம் தனக்கு வேணும்னு என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணிருக்காரு. யார் அந்த பொண்ணு? செல்வம் உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டார்னு சொன்னீங்களே, அது உண்மையா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீங்க சொல்லணும். அவரே எங்க வீட்டுக்கு வந்தாரு. அதாவது அன்னைக்கு நீங்க அவரை அழைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படித்தானே? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு செல்வம் வந்திருந்தாரு சொன்னீங்களே, அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு? ஆன்சர் மை பாயிண்ட். அவர் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? இல்ல. நீங்க ஏதாவது பேசினீங்களா? இங்கேயே வந்தேன், வெளியில போயிடுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு என்ன நெருங்கி வந்தாரு. வந்து எங்கிட்ட தவறான முறையில நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதான் எப்படின்னு கேக்குறேன். என்ன எட்டி பிடிச்சாரு? எட்டி பிடிச்சாரா கட்டி பிடிச்சாரா? Objection, Your Honor, I suggest the learned counsel use better language. I am sorry, Your Honor. நான் இதையே வேற விதமா கேக்குறேன். அவர் பிடிச்சாருன்னு சொன்னீங்களே, எங்க பிடிச்சாரு? கைய பிடிச்சாரு. கையினா இதுல இருந்து இது வரைக்கும் கைதான். கையில எந்த இடத்துல பிடிச்சாரு? இந்த இடத்துல. ஒரு கைய பிடிச்சாரா ரெண்டு கையும் பிடிச்சாரா? ரெண்டு கையும். அப்புறம் என்ன பலவந்த பண்ணாரு? பலவந்தம்னா என்ன? கோர்ட்ல கேட்டா பதில் சொல்லணும். பலவந்தம்னா என்ன? அவர் என்ன செஞ்சாரு? எப்படி நடந்துட்டாரு? அழுதிட்டு இருந்தா எப்படிமா பதில் சொல்லணும்? அந்த அப்பாவி பொண்ணை போட்டு ஏற்றி அவஸ்தப்படுறீங்க. இவ்வளவு பேருக்கு முன்னால கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த பொண்ணை ஏன் அழைக்க எடுக்கிறீங்க? அந்த நாயன் நான் தான் பொண்ணு. ஆர்டர், ஆர்டர். இந்த கொலையை மாதவனே செய்திருக்கலாம் என்றே பேசுகிறேன். அப்பாவியான மாதவன் அவருக்கே உரித்தான இரக்க சுபாவத்தின் காரணமாக குடிபோதையில் இருந்த மிஸ்டர் செல்வத்தை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார். நன்மை செய்ய வந்த உடலில் நஞ்சை பாய்ச்சுவது போல மிக மிக கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் மிஸ்டர் செல்வம். உனக்கு மனைவியாக வரப்போகிறவளுடன் நான் சம்பந்தம் வைத்துக் கொள்ள நீய கருவியாக இரு என்று ஒருவன் சொன்னால் மானம் ரோஷம் உள்ள எந்த மனிதன் தான் அதை தாங்கிக் கொள்வான்? அந்த ஆத்திரத்தில் அந்த உணர்ச்சி வேகத்தில் வார்த்தைகள் முற்றி ஒருவருக்கொருவர் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறுதியில் மாதவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். இந்த இடத்தில் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் யுவர் ஆனர். காஞ்சனாவை செல்வம் கற்பழிக்க முயன்ற போதே அப்போதே அவன் அடித்து மன்னித்து விரட்டிய மாதவன் இப்போது செல்வம் சொன்ன சொற்களுக்காக அவரை கொலை செய்திருக்கிறார் என்று சொல்வது என்னால் நம்ப முடியவில்லை. ஆகவே மாதவன் இந்த கொலையை செய்யவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். கொலைக்கு பிரதான சாட்சியாக குற்றம் சாட்டப்பட்டவரின் தம்பி இருக்கிறார் என்பது எனது அருமை நண்பர் ப்ராசிக்யூட்டரின் அழுத்தமான வாதம். அவருடைய வாதத்தின் படியே பார்த்தாலும் கூட மாதவன் செல்வத்தின் கழுத்தை பிடித்து நெருத்ததைத்தான் ராஜு பார்த்திருக்கிறானே தவிர செத்ததை பார்க்கவில்லை. யுவரானர், பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் ரிப்போர்ட் படி இறந்தவரின் உயிர் இரவு 11 மணிக்கு மேலாக 12 மணிக்குள் பிரிந்திருக்கிறது. ஆனால் இரவு 11 மணிக்கு மணிக்கூண்டு அருகே மாதவனை பார்த்ததாக அரசாங்க தரப்பின் முக்கிய சாட்சியான போலீஸ் ஆபீசர் ராம்நாத்தே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே செல்வம் உயிர் பிரிந்த அந்த நேரத்தில் மாதவன் அங்கு இல்லை, இல்லை, இல்லை. செல்வத்தின் கழுத்தை நெரித்தது மாதவன் என்பதை ஒப்புக்கொள்ளும் என்னுடைய நண்பர். அதனால்தான் செல்வம் இறந்தார் என்பதை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்? செல்வத்தை கொலை செய்ததே மாதவன் தான். மாதவனை தவிரவர் யாரும் அல்ல. செல்வத்தை கொன்றது மாதவன் அல்லவே அல்ல. இருவருக்கும் மேற்பட்ட கைகலப்பில் நியாயமான ஆத்திரத்தில் மாதவன் செல்வத்தை அடித்துவிட்டு போயிருக்கிறார். அதற்கு பிறகு வேறு யாராவது அங்கு வந்து செல்வத்தை கொலை செய்திருக்க கூடும். அந்த வேறு நபர் யாராக இருக்கும் என்று எனது நண்பர் அனுமானிக்கிறார். That is not my record. உங்க வேலை, போலீஸ் வேலை. ஆனா செல்வத்தை கொலை செய்தது மாதவன் அல்ல. அதை எப்படி அவ்வளவு அழுத்தமாக கூறுகிறீர்கள்? செல்வத்தை கொன்றதே மாதவன் தான். இவரானர் இறந்து போனவர்,
தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்று இருந்தும் கூட தான் எடுத்துக்கொண்ட வழக்கில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய வழக்கமான விருப்பத்தின் காரணமாக இந்த வழக்கின் முடிவை திசை திருப்ப பார்க்கிறார் நண்பர். செல்வத்தை கொலை செய்தது வேறு யாரும் அல்ல, மாதவன் தான். செல்வத்தை கொன்றது மாதவன் அல்ல, அல்லவே அல்ல. பாவம் எனது நண்பர், வழக்கத்திற்கு மாறாக இந்த வழக்கில் தோல்வியடைய போகிறேன். இறுதியில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன். உங்கள் வாசாலகம் மாதவனை காப்பாற்றப் போவதில்லை. கண்டிப்பாக காப்பாற்றும். மாதவன் செய்த கொலையை உங்களால் மறைக்க முடியாது. கொலை செய்தது மாதவன் அல்ல, மற்றொருவர். மாதவன் அல்ல, மற்றொருவர் தான். நீங்கள் கூறுவது உண்மை அல்ல. நிச்சயமாக உண்மை. மாதவன் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. கண்டிப்பாக தப்ப வைப்பேன். எப்படி? Is something strange. Strange, but true. Your Honor, strange, but true. Your Honor, சட்டத்தின் காவலனாக இருக்க வேண்டிய நான் சட்டத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். காரணம், எனது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்பான நிகழ்ச்சி. இந்த சிங்கப்பூர் செல்வமும் நானும் பால்ய சிநேகிதர்கள். எனக்கு கல்யாணமான உடனே என்னையும் என் மனைவியும் சிங்கப்பூருக்கு அவன் விருந்தினர்களாக அழைத்திருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் எனது நண்பர்களை பார்த்து நான் சென்று விட்டு திரும்பும் போது என் மனைவி பிணமாக கிடந்தாள். மாரடைப்பால் அவள் இறந்து விட்டதாக என்னை தேற்றினான் செல்வம். இருவராக சென்றோம், ஒருவனாக திரும்பினேன். சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய பெட்டியிலிருந்து ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் அவள் இறந்ததற்கு காரணம் மாரடைப்பு அல்ல, இந்த பாவி செல்வம் அவளை பலாத்காரப்படுத்தி கெடுத்து விட்டதனால் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதை புரிந்து கொண்டேன். அந்த பாவியை பழிக்கு பழி வாங்க துடித்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு வியாபார நிமித்தமாக சென்னைக்கு வருவதாக அவன் கடிதம் எழுதியிருந்தான். அவனை வரவேற்றேன், பங்களா ஏற்பாடு செய்து கொடுத்தேன், அவனுக்கு காரியம் கொடுத்தேன். சம்பவம் நடந்த அன்று அவனை என் வீட்டுக்கு விருந்து கழைத்து அளவுக்கு மீறி மதுவை ஊற்றி கொடுத்து கொஞ்சமும் நிதானம் இல்லாத நிலையில் அவனை காரில் ஏற்றி அனுப்பி வைத்தேன். விபத்துக்குள்ளாக இறந்து விட மாட்டானா என்று நினைத்து கொஞ்ச நேரம் கழித்து அவன் வீட்டுக்கு போன் செய்தேன். போனை யாரும் எடுக்கவில்லை. என்னதான் நடந்திருக்கிறது பார்க்கலாம் என்று புறப்பட்டேன். அங்கு ஒரே இருட்டு. டார்ச் லைட்டின் உதவியால் உள்ளே பார்த்து கொண்டே போனேன். அவன் படுத்திருந்த கட்டிலும் காலியாக கிடந்தது. அங்கேதான் தலைகீழாக கிடந்தான் அந்த மாவி. எனக்கு முன்னால் வேறு யாராவது பதிவிறுத்துக் கொண்டிருப்பார்களோ? அருகே சென்றேன். அவன் நாடியை பிடித்து பார்த்தேன். பிடிப்பு இருக்கிறது. இதோ அவனே திரும்புகிறானே. தண்ணீர் கேட்கிறான். நான் நினைத்திருந்தால் அப்போது கூட அவனை காப்பாற்றி இருக்க முடியும். அந்த தகுதி அவன் எப்போதோ இழந்து விட்டான். கடைசி அடி, மரணாடி என்னுடையதான். வெகு நாட்களுக்கு பிறகு நான் அப்போதுதான் நன்றாக சிந்தித்தேன். நான் தான் செல்வத்தை கொன்றேன் யுவர் ஆனர். ஐ எக்ஸிக்யூட்டட் யுவர் ஆனர். இந்த கொலை வழக்கில் முதல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மாதவனால் தான் செல்வத்தின் மரணம் ஏற்பட்டுள்ளது என்ற நிலைமை இப்போது முற்றிலும் மாறுபட்டிருப்பதால் அவர் மீது அரசாங்கம் தொடுத்திருந்த வழக்கை வாபஸ் பெறுகிறது. ஆகவே இந்த கொலை வழக்கு விசாரணையிலிருந்து மாதவன் விடுவிக்கப்படுகிறார். செல்வத்தை கொலை செய்தது வரதராஜன் தான் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் வரதராஜனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் மாதவன். நாட் டு வரி ஆன் மை பிஹாஃப்.